அபிநய பவனை உடச்சு விட்டதுக்கு அப்புறம் அவரால் வருண் கூட சேர முடியல. ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருக்க அபி நிரூப் பிரியங்கா கேங்ல சேர்ந்துட்டாரு. எபிசோட் ஃபுல்லாக அவங்க கூட தான் சுத்திட்டு புது கேங் மெம்பராகவே மாறிட்டாரு மொத்தமாக. வெளியே ராஜு எல்லாரும் என்டர்டைன் பண்ணி சிரிக்க வச்சுட்டு இருந்தப்போ அபி பெட்ரூம்ல அவர் பெருமையை பேசுறதுக்கு, பரவாயில்லையடா உன் காமெடிக்கு இப்போலாம் சிரிக்கிறாங்க, டெவலப் ஆகுறேன்னு அவன்கிட்ட நான் சொன்னேன்னு பெருமையாக சொன்ன உடனே, நீ என்ன சிம்புவா, எனக்கு நடிக்க தெரியாதுன்னு உண்மையாக இருக்கேன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு, இல்லை மார்க் போடுறதுக்கு கலா மாஸ்டரானு பிரியங்கா அபியை செஞ்சு இப்போலாம் அபியை வீட்டுக்குள்ளே வாயை திறக்க விடுறதே இல்லை. அடுத்து பிக் பாஸ் யாரெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, மைக் போர்டில் தூங்குறாங்க, யாரு கூடயும் சரியா மிங்கிள் ஆகாதவங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அபிஷேக், நிரூப், அபிநய், பிரியங்கா, ஐக்கி, ஸ்ருதி கலத்துல போர்டை மாட்டி விட்டுட்டாங்க. பிரியங்கா பாவம் எபிசோட் ஃபுல்லா ஏதாச்சும் சாப்பிட வேணும்னு கேட்டு அண்ணாச்சியை கட்டி பிடிச்சாலு தாங்க. அப்புறம் என்ன வேணும்னு ராஜு கேட்டுட்டு ரசம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அழகா கொண்டு வர்றப்போ அபி பக்கத்துல உட்காந்து ஏமாத்த வராம பாரு அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு சூப்பர் மச்சான் அடிச்சுக்கொண்டு ராஜு முன்னாடி கையை தூக்கினப்போ பிரியங்காவும் ராஜுவும் ஹக் பண்ணாங்க. எந்த கருப்பம்பூச்சி கண்ணு போட்டுச்சோ தெரியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண சாப்பாடு கீழே கொட்டிருச்சு. ஓமன பெண்ணை படம் ப்ரமோஷனுக்காக ஜூம் கால்ல ஹரிஷ் கல்யாண் பிரியா வந்து படத்தோட ட்ரெய்லரை போட்டு காட்டிட்டு அக்ஷரா நிரூப் ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி இந்த வீட்லயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட அதை கொடுக்க சொன்னாங்க. அப்ப பிரியங்கா நிரூப் கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க, பட் நிரூப் அண்ணாச்சி கிட்ட போய் கொடுத்துட்டாரு. எந்த பிக் பாஸ்லயும் இல்லாத மாதிரி இந்த பிக் பாஸ்ல அந்த காயின்ஸ் வச்சிருக்கவங்க ஒரே ஒரு தடவை வீட்டோட தலைவரை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சலுகைகளும் இருக்கு, பட் காயினை பத்திரமா வச்சுக்கோங்க இல்லைன்னா வேற ஆளுக்கு அந்த பவர்ஸ் போயிடும்னு பிக் பாஸ் சொன்னாரு. பிரியங்கா நிரூப் கிட்ட போய் ஏண்டா பிடிச்சவங்கன்னு சொன்னப்போ ஏண்டா கொடுக்காம அண்ணாச்சிட்ட கொடுத்தேன்னு கேட்டாங்க. பக்கத்திலே இருந்த அபியும் ஏத்தி விட்டுக்கிட்டு வெளியில இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறேன். நியூஸ்டன்.